ஹலோ எவ்ரி ஒன், என்னோட நேம் ஸ்பைடர் மேன். நைன்டிலாம் இருக்கட்டும், நீ சீக்கிரமா அந்த பறவை தொடச்சு விடு, இல்லைனா அதுக்கு ஃபீவர் வந்துட போகுது. என்னடோட சொல்ற, அது கூட்டுல இருந்து வெளியில விழுந்திருக்கும்னா அப்படியே தோணலையே, நீ தான் இங்கிருந்தோ ஆட்டை போட்டு வந்த மாதிரி இருக்கு. உங்களால அதை கண்டுபிடிக்க முடியும், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். கவலைப்படாத நீல பறவை, நாங்க உன் அம்மாவை கண்டுபிடிச்சு தரோம். நீ இப்ப எங்க வாழ்ற குட்டி பறவை? என்ன டோரா, நீ எப்படி சொல்ற, பறவை மரத்துல வாழாம வீட்டுக்குள்ளே வாழும்? என்னது அது அப்படியா சொல்லுது? நீல மரம் நான் சொல்லுது, அது என்ன மரமா இருக்கும் நீல கலர்ல? என்ன போட்ஸ் இப்படி கேட்டுப்புட்ட, நீ என்ன பண்ணனா ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதானே. இரு போட்ஸ், யோசிக்கலாம். பொதுவா நமக்கு வழி தெரியாதப்போ நம்ம யார்கிட்ட உதவி கேட்போம்? யார்கிட்ட உதவி கேட்போம்? நாங்க எல்லாம் கூகுள் மேப் கிட்ட தான் கேட்போம். நீ இன்னும் அப்டேட் ஆகலையா? மேப்புக்கு போலாம் வழி கிடைக்கும். மேப் தான் நமக்கு சின்ன நில மரத்துக்கு எப்படி போகணும்னு வழி சொல்லும். ஹே மேப், நீ வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனா அந்த பாட்டை மட்டும் பாடி எங்களை கஷ்டப்படுத்திடாத. நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பன் நான், அந்த மேப். நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் அவன் தான் மேப். மேப் 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 அந்த மேப், அந்த மேப் நண்பருக்கு கை நீட்டி வழியை காட்டும் வழி காட்டி. ஹே குட்டீஸ், எல்லாரும் சொல்லுங்க, இவன் தான் மேப், இவன் தான் மேப், இவன் தான் மேப், நான் தான் மேப்.